Hello friends, welcome back to Easy Scullery. இன்னைக்கு சீம்பால்ல எப்படி புட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். மாடு புதுசா கண்ணு போட்டதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய பாலை சீம்பால்னு சொல்லுவோம். இப்போ இந்த சீம்பாலை வச்சு எப்படி புட்டிங் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 லிட்டர் சீம்பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சீம்பால்ல ஏலக்காய், சுக்கு, மிளகு இதெல்லாம் நசுக்கி பவுடர் ஆக்கி வச்சிருக்கேன். இந்த பவுடர் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த பாலை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட்டர் சீம்பாலுக்கு 2.5 கப் சர்க்கரை சேர்க்க சரியாக இருக்கும். நான் சர்க்கரையை மிக்சியில் அரைச்சி தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் அது நல்லா கரையும். அதுக்காக மிக்சியில் விட்டு அரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். இதை தட்டு போட்டு மூடி கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம மேலே மூடி போட்டு மூடிக்கலாம். இதை சரியாக 45 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்குறேன். அவ்வளோதான், நம்ம சீம்பால் புட்டிங் ரெடி. இப்போ நான் கத்தி விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாத வரணும். அப்போனா சீம்பால் ரெடி. இப்போ இந்த சீம்பாலை நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சீம்பால் புட்டிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.